சேலம் மாவட்டம் ஏவிஆர் ரவுண்டானா அருகே உள்ள கார்கானா பகுதியை சேர்ந்தவர்தான் திருநங்கையான கண்ணகி வயது 36. இவர் ராகுல் வயது 13 என்ற சிறுவனை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார். இவன் தனியார் பள்ளியில் பள்ளி ஒன்றில் 9ஆம் வகுப்பு படித்தும் வருகிறான். இந்நிலையில்தான் கண்ணகியும் சேலம் லைன்மேட்டைச் சேர்ந்த அப்சல் முபாரக் வயது 32 என்பவரும் காதலித்தனர். அப்சல் முபாரக் சேலம் புதிய பஸ் நிலையம் பகுதியில் செல்போன் சர்வீஸ் கடை நடத்தி வருகிறார். இதனிடையேதான் கடந்த 2016ஆம் ஆண்டு அவர்கள் கூத்தாண்டவர் திருவிழாவின் போது திருமணம் செய்தும் கொண்டனர். பின்னர் அவர்கள் கண்ணகிக்கு சொந்தமான 30 லட்சம் மதிப்பிலான வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில்தான் இந்த வீட்டை தனது பெயருக்கு எழுதி கொடுக்குமாறு கண்ணகியை அப்சல் முபாரக் அடித்து தொந்தரவு செய்து வந்துள்ளார். மேலும் கண்ணகியையும் ராகுலையும் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டி வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்சல் முபாரக் சிறுவன் ராகுலை தாக்கியதுடன் அவனுடைய கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கண்ணகியிடம் வீட்டை எழுதி தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வீடியோ ஆதாரத்துடன் திருநங்கையான கண்ணகி தனது கணவர் மீது பள்ளப்பட்டி போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுத்துள்ளார். அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ரமேஷ் மற்றும் போலீசார் அப்சல் முபாரக் மீது வழக்கு பதிவு செய்து அவரை வலைவீசி தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.